மலைகளின் அரசி என அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் நடைபெற்று வருகிறது. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடந்த உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி, அதே போல் ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி போன்றவற்றை வந்து நடந்து முடிபெற்ற நிலையில் தற்போது வந்து 64வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று துவங்குகிறது. இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் இந்த பழ கண்காட்சியில் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு வந்து 150வது ஆண்டு, இந்த குன்னூர் சிம்ஸ் பூங்கா துவங்கி 150 ஆண்டு என்பதால் இந்த பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்படணும் பழ கண்காட்சி மூலம் சொல்லி ஏறத்தால் வந்து ஒரு 2000 திராட்சை பழங்களை கொண்டு 15 அடி உயரத்திற்கு வந்து கிங்காங் வந்து பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து 150வது ஆண்டை குறிக்கும் வகையில் பழங்களால் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்கள் உட்பட 150 வகையான பழங்கள் வந்து குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் இந்த பழ கண்காட்சி சுமார் 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் மு அருண் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளனர். கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக குன்னூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுவர்ணகுமாருடன் ஆண்டனி. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் பிக்சல் ஸ்மார்ட் போன் தயாரிக்க கூகுள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் பிற அதிகாரிகள் தலைமையிலான தமிழ்நாடு பிரதிநிதிகள் குழு அமெரிக்காவில் கூகுள் நிர்வாகிகளை அண்மையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பயனாக கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க முன்வந்துள்ளனர். இதனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சந்திக்க உள்ளனர். ஆயத்த ஆடை, பருத்தி நூலிலை, கைத்தறி, செயற்கை நூலிலை மற்றும் துணி ரகங்களை உள்ளடக்கிய நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் பிடித்து வருகிறது. 2023-24 நிதியாண்டில் மொத்தம் 2.87 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி ரகங்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியாகியுள்ளன. தமிழ்நாடு மட்டும் 69,655 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி ரகங்களை உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்து தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறது.